ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் கார்த்திகா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுவே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ 50 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ளே போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த டிராகனோட வாய்க்குள்ளார போகலாம், என்ன தான் இருக்குன்னு போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஆதி ரொம்ப பயப்படுறோம் அந்த கலரை பார்த்துட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம உள்ளே என்ட்ராயிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ரைட் கட் பண்ணுறோம். ரைட் கட் பண்ண உடனே ஒரு ஒயிட் கலரில் இருக்குது இந்த பெயிண்டிங். கொஞ்சம் சவுண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயந்துடாதீங்க, அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, பார்த்தாலே இந்த இதெல்லாம் ரியல் யானை மாதிரி இருக்குங்க. பட் இதை சவுண்டோட கேளுங்க. அப்படியே ஒரு ஜூக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய அனிமல்ஸு, பயங்கர சவுண்ட் எஃபெக்டோடு இருந்துச்சு. ஸோ பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆதி தான் கொஞ்சம் பயப்பட்டார், அப்புறம் கொஞ்சம் அவர் பழகிட்டார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சோண்டு ஜீனியை கொட்டிட்டு எவ்வளோ பஞ்சு மிட்டாய் எடுக்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்க தாங்க சூப்பராக இருந்துச்சு, பட் அதோட ரேட்டு கேட்கும்போது இப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஒரு பஞ்சு மிட்டாய் வந்து 50 ரூபாயாம். ஸோ ஓகே, பசங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி மூணு பேரும் அடிச்சுக்காம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நிதின் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, நிதினுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நிதின் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு சரி உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு போயிட்டே இருக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை பெருசாக போட்டிருந்தாங்க. அந்த கடையில் நிறைய திங்ஸ் இருந்துச்சு, 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் அதுக்குள்ளே போகவே இல்லை. அடுத்து ஒரு கடை இருந்துச்சுங்க, அந்த கடையில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்கன்னு கூவிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே நெக்ஸ்ட்டு கடைக்கு மூவ் பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் நிறையா திங்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு, திங்ஸ் நிறைய விளையாட்டு ஜாமான் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ திரும்பி அது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்கோம். என்னங்க, கடை ஏகப்பட்டது இருக்குங்க பசங்களுக்கு. ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி, ஃபேன்சி ஸ்டோர்னாலே ரொம்ப எனக்கு பிடிக்கும். செம கூட்டமாக இருந்துச்சுங்க எல்லா கடையிலையுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேகுங்க, 100 ரூபாய் 200 ரூபாயெல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. எங்கடா நம்மளோட கடையை காணோன்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துருச்சுங்க சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடாங்க. எங்கே போனாலும் நமக்கு சாப்பாடு தாங்க, சாப்பாடை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பக்கோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போயிட்டு என்னென்ன கேம்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த எக்ஸிபிஷனில் நிறைய கேம் இருந்துச்சுங்க, நிறைய பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூட்டமே இங்கே தான் இருக்குது. ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பானிபூரியெல்லாம் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் நானும் ஆதியும். ஸோ ஆதி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, இருந்தாலுமே ஒரு 2 ரவுண்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க. 50 ரூபாய்க்கு 50 சுற்றுக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. போதும் போதும் நிப்பாட்டுங்க சொல்கிற அளவுக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே, சூப்பராக இருந்துச்சு. ஆதியுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்த கேம் பலூன். ஸோ இங்கே நிறைய பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களுமே ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலூனில் தான் ஏறுவாங்க. ஏன்னா அதில் ஜம்ப் பண்ணுறது, நிறைய ஏறுறது, இறங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே தான் நித்தின் ஜனனி என்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இவங்க விளாண்டுட்டே இருக்கணும், வாங்க நம்ம சைடில் ஹார்ஸ் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம்.
ஆதி வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹார்ஸை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. எப்போதுமே டிவியில் தான் பார்ப்பாங்க, இப்போ லைவாக பார்க்குறாங்க. ஸோ டச் பண்ணிலாம் பார்க்குறாங்க. சரி ரைடு போகலாம் அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு போட்டில் போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டே இருக்கோம். ஸோ ஆதி வந்து எப்போதுமே கொஞ்சம் அழுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போது அழுவாங்க, அப்புறம் எண்டில் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உள்ளே போகிறோம், உள்ளே போயிட்டு உட்காந்துட்டோம். நாங்கள் எப்போதுமே சென்டரில் தான் உட்காருவோம், லாஸ்ட்லாம் உட்காந்தா ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ சென்டரில் போயிட்டு சீட் ஆகிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே தெரிலங்க, ரொம்ப கொஞ்சம் கூலாக தான் இருந்தோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு எடுக்கும்போது சென்டரில் இருக்க எங்களுக்கே பயங்கரமாக வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிட்டு, அதுவும் நானும் பயங்கரமாக பயந்துட்டேங்க, கத்த ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, பசங்களாம் இருக்காங்க ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டேன். தம்பி போதும்ப்பா, நிப்பாட்டிடுங்கப்பா, என்னையை மட்டும் இறக்கி விடுங்கப்பா அப்படின்லாம் சொன்னேன். அக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒன்ஸ் அது நிற்கவே நிற்காதுக்கா, அந்த டைம் முடிகிற வரைக்கும் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். பட் எனக்கு மேலே உட்காந்து இந்த பசங்க பயங்கர சவுண்ட் விட்டானுங்க, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஒருவேளை போட்டு முடிஞ்சிருச்சுங்க, அப்படியே இறங்கி நாங்கள் வெளில வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு பிடிச்ச ஜம்பிங் கேம் வந்துட்டோம். ஸோ நல்லா எல்லாருமே ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருமே ஜம்ப் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ கேம்லாம் விளாண்டது ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ டெல்லி அப்பெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக நித்தின் போயிருக்காரு. எவ்வளோ நேரம் தான் இப்போ வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய எண்ணெய் சட்டிங்க. அந்த எண்ணெய் சட்டியில் ஒரு ஒரு அப்பளத்தையாக பெருசு பெருசாக போடுறாங்க, நல்லா புசு புசுன்னு உப்பி உப்பி வருதுங்க. சூப்பராக சுட சுட டெல்லி அப்பளம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க போடும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெல்லி அப்பளம் ரெடி ஆகிடுச்சு, காரம் போட்டு ஒன்று, காரம் போடாமல் ஒன்று வாங்கி இப்போ ஆதி சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்போ ஆதி சாப்பிட்டுட்டு சூப்பர்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான சுவையான ஸ்வீட் கார்ன் வாங்க போகிறோம். ஸோ இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் சுகரை போட்டு நல்லா கலக்கி இப்போ கொடுத்துருவாங்க. ஸோ ஆதிக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆதி ரெடி ஆகிட்டாரு சாப்பிட்றதுக்காக. ஸோ ரெடி ஆகிடுச்சு, ஆதி வெயிட் பண்ணுறாரு. காண முன்னாடி வச்சதும் ஆதிக்கு பயங்கர ஹாப்பி, சூப்பராக சாப்பிட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுத்த கேமுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெயினை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பட்டு பார்க்கலாம் நல்லா செய்வோம், பட் ஆனால் ஏற மாட்டோம் அதில். ரொம்ப சூப்பராக அதில் என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு பாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல், அதை மட்டும் ஏன் மிச்சம் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு அதை போயிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக புரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரெடி ஆகிடுச்சு, ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு, வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் மைனஸ் தாங்க அதில் ஹைலைட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ராட்டினங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் அது மேலே ஏறணும் அப்படின்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு, வேணான்னு சொல்லியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, நாங்கள் வெளியில் கிளம்புறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சர்பத் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.